ക്ഷീം തദ്ഭുരുക്ഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். ஐந்து பதினொன்று 2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. காலை 7:54 பின்பு நவமி. நட்சத்திரம் திருவோணம். காலை 6:40 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால விருப்பப்பட்ட மன வாழ்க்கை அமையும். திருமண வயதில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, திருமண வயதை கடந்தவர்களுக்கு கூட மறுமணமில்லாத மன வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதம் இன்றைய நாளில் அரங்கேறும். உறவு வகையில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இது நடக்குமா, இது கண்டிப்பாக கை கொடுக்குமா, இந்த விஷயத்தில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் நினைத்த வெற்றியையும் நினைக்காத வருமானத்தையும் தேவையான வெகுமானத்தையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கீரை செடியும் மண் தொட்டியும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னமல்லீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கே. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மனோதைரியமும் படிப்பில் பிடிப்பும் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு கல்விக்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் எந்த தொழிலாக இருந்தாலும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையே கடினம் என்பதை விட வாழ்வது சுலபம் என்ற சூட்சமத்தை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மஸ்வாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர். திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இன்றைய நாளில் விலகும். அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், பெத்தவங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவங்க கிட்ட மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வசிய சக்தியும் வருமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ நினைத்தால் வாழ முடியும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காபி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி குரு பகவான் ஸ்தான பலம் பெற்று இருக்கிறதுனால எடுக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். ஏற்கனவே அதாவது உயரத்தில் உள்ளவங்க மிகப்பெரிய சிகரத்தை அடையக்கூடிய முயற்சிகளை எடுக்க முடியும். மாணவ மாணவிகளுக்கு மன உறுதி அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மடிப்பிச்சை எடுப்பவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AK. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவானும் ராசியில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆசிரியர் மற்றும் கலைத்தொழிலில் உள்ளவர்கள் நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மழலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெங்கீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GQ. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் தனஸ்தானத்தில் புத சுக்கர யோகமும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒற்றுமையோடும் குதூகலத்தோடும் செயல்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பிள்ளைகள் மூலமாக தொல்லை இல்லாத வெளிநாட்டு பயணம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உறவு பெண்களுக்கு உதவி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய சத்தியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். வரக்கூடிய தனவரவு நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். சுய தொழில் செய்கிறவங்க, சிறு வியாபாரம் செய்கிறவங்க, குறுந்தொழில் செய்கிறவங்க, பெருந்தொழில் செய்கிறவங்க அனைவருமே ஓரளவு ஆதாயத்தை அப்படிங்கிறத விட பெருமளவு ஆதாயத்தையும் வருமானத்தையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பங்காளி உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VU.
தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கோடீஸ்வர யோகம், ஞானகாரகன் கேது பகவானும் இணைந்திருக்கிறதுனால முதல் தரமான கோடீஸ்வர யோகம் இருக்கிறதுனால முதன்மையான முன்னேற்றங்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். நமக்கு நல்ல காலம் இருக்குதா, நமக்கு நல்லது நடக்குமா, நாம் இந்த உலகத்தில் நல்ல முறையாக வாழ முடியுமாங்கிற பல்வேறு கேள்விக்குறியோடு உள்ள உங்களுக்கு நாமளும் வாழ முடியும், வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உரிமையோடு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபுர கலசத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எப். மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஏன்னா சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இன்று காலையில் உங்கள் ராசியில் இருக்கார். அதே சமயம் லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மன உறுதியும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விஸ்வரூப தரிசனங்களில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால சாதாரண தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் கூட வெகு பெருமளவு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். மர வேலை செய்கிறவங்க, உர விற்பனை செய்கிறவங்க, விவசாய தொழில்துறையில் உள்ளவங்க, விவசாய சம்பந்தப்பட்ட கருவிகளை விற்பனை செய்கிற அனைவருமே இன்றைய நாளில் வெகுமானத்தோடு கூடிய வருமானத்தை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வனப்பகுதி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர். அதிர்ஷ்ட 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஓ. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மகத்தான லாபமும் காமன் கணைகளுக்கு கட்டாய தீர்வும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி குரு பகவான் ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால நினைத்த காரியங்களும் நினைக்காத நல்ல காரியங்களும் நேர்த்தியாக வெற்றி பாதையில் இன்றைய நாளில் பயணிக்கும். சிறு தொழிலில் உள்ளவர்கள் பெருந்தொழிலை சந்திக்க முடியும். பெருந்தொழிலில் உள்ளவங்க வெளிநாட்டு தொழிலுக்கான ஒப்பந்தங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமையும் மேன்மையும் குதூகலமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம். சத்ரு பயம் நீங்க, அதாவது எதிரிகள் பயம் நீங்க இன்றைய மந்திரம் ஓம் சூருதே நம. மீண்டும் ஒருமுறை ஓம் சூருதே நம.
இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால பூமா தேவையை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்தோன தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.